ஸ்ரீ குருப்யோ நமஹ. வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்புல மூன்றாம் மொழி தமிழ் வகுப்புல எழுத்துக்களின் வரிசை பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. எழுத்துக்களின் வரிசையில் முன்ன வகுப்புல நம்ம பார்த்தது ஏ வரிசை, அதாவது குறில் எழுத்துக்கான ஏ வரிசை பார்த்தோம். அந்த ஏ வரிசை எழுத்துக்கள் அதோடைய சொற்கள் தமிழ் எழுத பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏ வரிசை. ஏ ஏ என்ற எழுத்தானது எப்படி ஒலிக்கிறது, நீட்டி ஒலிக்கின்றது. ஆக நெடில் எழுத்து ஏ வரிசை வந்து என்னது, நெடில் எழுத்துக்கள் வரிசையை நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எழுதுவோமா, வகுப்பீட்டை எடுத்து எழுத ஆரம்பிச்சிருங்க என்னோட. இக்கு கூட்டல் ஏ, இக்கு கூட்டல் ஏ என்னது, இந்த ஏ எப்படி சொல்லணும், நீட்டி ஒலிக்கணும். இக்கு கூட்டல் ஏ கே, சொல்லுங்க இக்கூட்டல் ஏ கே. அடுத்து இங், இங் கூட்டல் ஏ ஏ இல்லையா. இக்கு கூட்டல் ஏ கே, இங் கூட்டல் ஏ ஏ, இச் கூட்டல் ஏ சே, இங் கூட்டல் ஏ ஏ, இட் கூட்டல் ஏ டே, இன் தன்னகரனா இன், இன் கூட்டல் ஏ நே, இட் கூட்டல் ஏ தே, இன் கூட்டல் ஏ நே, இப் கூட்டல் ஏ என்ன வரும், ஆ தே. இந்த ஓசையெல்லாம் எப்படி நீங்கள் சொல்லணும்னா நீட்டி ஒலிக்கணும், தே நே பே அப்படின்னு. அடுத்து இம் கூட்டல் ஏ மே, மேசை மேளம் அந்த ஓசை உள்ளது. அடுத்து இ, இ கூட்டல் ஏ ஏ, இற்கூட்டல் ஏ ரே. அடுத்து இல், இல் கூட்டல் ஏ லே, இல் கூட்டல் ஏ லே, இவ் கூட்டல் ஏ வே வேர் வேந்தன். இழ், இழ் கூட்டல் ஏ ழே. அடுத்து இழ், இந்த இழ நல்லா நாக்க மடக்கி வச்சு சொல்லணும், இழ் கூட்டல் ஏ. இந்த இல்ல எப்படி சொல்லணும் சொன்னேன், நாக்கில் பட்டு சொல்லணும்னு சொன்னேன், நுனி நாக்கானது பல்லில் பட்டு சொல்லணும். இந்த இல்லு வந்து என்னது, நாக்கு நல்லா என்னது உள்ளுக்க மடித்து சொல்லணும், இல் கூட்டல் ஏ லே, இல் கூட்டல் ஏ லே. அடுத்து இர், இர் கூட்டல் ஏ ரே. அடுத்து இன் கூட்டல் ஏ நே, இந்த ரா பக்கத்தில் வர்றதுனால என்ன சொல்லணும், ரன்னகர நா. எழுதிட்டோமா வரிசைகளை, ஒரு வாட்டியுமா வாசிச்சு பார்ப்போம் என்னோட சேர்ந்து வாசிங்க. இக்கு கூட்டல் ஏ கே, இங் கூட்டல் ஏ ஏ, இச் கூட்டல் ஏ சே. சே அப்படிங்கிற எழுத்து தொடங்கக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா சேவல், இச் கூட்டல் ஏ சே. அடுத்து இஞ்ச், இஞ்ச் கூட்டல் ஏ ஏ. அடுத்து இட், இட் கூட்டல் ஏ டே. எல்லா எழுத்துக்களும் எப்படி சொல்லணும், நீட்டி ஒலிக்க வேண்டும், ஏன்னா இவையெல்லாம் என்னது நெடில் எழுத்துக்கள். அடுத்து இன், இன் கூட்டல் ஏ நே, இத் கூட்டல் ஏ தே, இத் கூட்டல் ஏ தே. அடுத்து இந்த், இன் கூட்டல் ஏ நே, நேற்று
நேர்தல தொடங்கக்கூடிய சொல் பார்த்தீங்கன்னா நேற்று. இப் இப் கூட்டல் ஏ. பே பேருந்து, பேருந்து பேருந்து நிலையம் சொல்லுவாங்க இல்லையா, பஸ் பேருந்து. இப் கூட்டல் ஏ. பே அடுத்து இம். இம் கூட்டல் ஏ. மே. இம் கூட்டல் ஏ. மே. இ கூட்டல் ஏ. ஏ யா அப்படி சொன்னா யா யா இ ஏ ஏ. யா எழுத்து சொல்றதுக்கும் ஏ எழுத்து சொல்றதுக்கும் இல்ல வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. யா இ கூட்டல் ஏ. ஏ இர் கூட்டல் ஏ. ரே இர் கூட்டல் ஏ. ரே அடுத்து இல். இல் கூட்டல் ஏ. லே இல் கூட்டல் ஏ. லே இவ் கூட்டல் ஏ. வே வேர் சொன்னலையா, இவ் கூட்டல் ஏ. வே இழ் கூட்டல் ஏ. ரே இழ் கூட்டல் ஏ. ரே இழ் இழ் கூட்டல் ஏ. லே இழ் கூட்டல் ஏ. லே இர் கூட்டல் ஏ. ரே இர் கூட்டல் ஏ. ரே இன் கூட்டல் ஏ. நே இன் கூட்டல் ஏ. நே இப்போ வரிசைகள் மட்டும் ஒரு வாட்டி சொல்கிற பாருங்க. கே ஞே சே ஞே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே ரே லே ரே நே. வரிசையில் ஒரு வாட்டி தனியாக எழுதி பார்ப்போமா. உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் அடுத்த பகுதியில் எடுத்து எழுதிக்குங்க. கே ஞே சே ஞே டே நே தே நே பே மே ஏ ரே எழுதிட்டீங்களா. அடுத்து லே வே ரே லே ரே நீ. இந்த வரிசைகள் என்னது அழகாக எழுதி தினமும் என்ன பண்ணணும், உச்சரித்து பார்க்கணும், எழுதி பார்க்கணும், சரிங்களா. இது வரைக்கும் நாம் ஏ வரிசைக்கான எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஏ வரிசைக்கான சொற்கள். முதல் சொல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவையானது என்னது, நேரம். முதல் சொல் என்ன, நேரம். இந்த நேரம் அப்படிங்கிற சொல்லில் ஏ வரிசைக்கான எழுத்து என்னது முதலில் இடம் பெற்றிருக்கிறது. முதல் சொல் என்ன, நேரம். அடுத்து மேளம். மேளம் மே ள இம் மேளம். முதல் சொல் நேரம் நே ர இம் நேரம். ரெண்டாவது சொல் மேளம். அடுத்து வேலி. வேலி வேலி முதல் எழுத்து என்ன, ஏ வரிசைக்கான எழுத்து வே. வேலி வேலி முதல் சொல் நேரம், இரண்டாவது சொல் மேளம், மூன்றாவது சொல் வேலி. நான்காவது சொல் வேடம். வே த இம் வேடம். பாருங்க வேடம்ங்கிற சொல்லல முதல் எழுத்து என்னது ஏ வரிசைக்கான எழுத்து. இப்போ இந்த நான்கு சொற்களை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதிடுங்க. முதல் சொல் நேரம், இரண்டாவது சொல் மேளம், மூன்றாவது சொல் வேலி, நான்காவது சொல் வேடம். சொற்களை எழுத்துக்கூட்டி படிப்போமா. நேரம் நே ர இம் நேரம். ரெண்டாவது சொல் மேளம் மே ள
இம் மேளம். மூன்றாவது வேலி, வே லி வேலி. நான்காவது சொல் வேடம், வே ட இம் வேடம். அடுத்ததா சொற்களுக்கு அப்புறமா நம்ம தமிழில் எழுதுக பார்க்க இருக்கிறோம். இது தமிழ் எழுது உங்களுக்கே தெரியலையா, ஆங்கில சொற்கள் கொடுத்துருவாங்க, அந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை நாம் எழுதணும். சொற்களுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்தில் நீங்கள் தமிழில் எழுதுக அப்படின்னு தலைப்பிட்டு எழுதுங்க. தமிழில் எழுதுக. தமிழில் எழுதுக. ஏ வரிசைக்கான எழுத்துக்கள் பார்த்தோம், அடுத்து சொற்கள் பார்த்துட்டோம். இப்போ நாம் தமிழில் எழுதுக பார்க்க இருக்கிறோம். முதல் சொல் ஹனி. முதல் சொல் என்ன தமிழில் எழுதுகல? முதல் சொல் நம்ம பார்க்க போகிறது ஹனி, HONEY. முதல் சொல் என்ன ஹனி. ஹனிக்கான தமிழ் சொல் தேன். சொல்லுங்க, தமிழ் சொல் வந்து தேன். எழுதுவோமா? தேன், தே இன் தேன். சொல்லுங்க ஹனி. ஹனிக்கான தமிழ் சொல் என்ன? தேன். தேன் அப்படிங்கிறதுல இன் அப்படிங்கிறது என்ன சுழி வந்திருக்கு? ரெண்டு சுழி வந்துச்சு, ரன்னகரம் ஆகிய இரண்டு சுழி இன் வந்திருக்கு. இந்த ஏ வரிசை எழுத்த நீங்கள் அடிக்கோடிட்டு எழுதுங்க. அடுத்தது காக். ரெண்டாவது சொல் என்ன? காக். காக் அப்படின்றதுக்கு தமிழ் சொல் சேவல். காக்குன்றதுக்கு தமிழ் சொல் என்ன? சேவல். சே வ இல் சேவல். சே வ இல் சேவல். இந்த இல் பார்த்தீங்களா, இந்த இல்லுக்கும் இன்னொரு இல்லுக்கும் வித்தியாசம் சொன்னேன் இல்லையா? இந்த இல் எப்படி சொல்லணும்னு சொன்னேன், நாக்கினுடைய நுனி நாக்கானது பல்லை தொட்டு சொல்லணும். அடுத்து இந்த சே அப்படிங்கிறத இழுத்து நீட்டி சொல்லணும், ஏன்னா இது வந்து என்ன எழுத்து? நெடில் எழுத்து. சே வ இல் சேவல். முதல் சொல் ஹனி தேன், இரண்டாவது சொல் காக் சேவல், மூன்றாவது சொல் பஸ், BUS பஸ். பஸ் அப்படின்னா தமிழில் பேருந்து. பஸ்னா தமிழில் என்ன? பேருந்து. பேரு இந்து பேருந்து. பஸ்னா என்னன்னு சொன்னேன்? பேருந்து. இதில் பே அப்படிங்கிற ஏ வரிசை எழுத்து அடிக்கோடிடுங்க. மறுபடியும் பார்க்கலாம். பஸ், பஸ்னா என்னது? பேருந்து. பேரு இந்து பேருந்து. மொத்தம் எத்தனை சொற்கள் பார்த்துருக்கோம்? ஹனி, தேன், காக் சேவல், மூன்றாவது சொல் பஸ், பேருந்து. அடுத்த சொல் செவன் அப்படின்னா தமிழில் ஏழு. ஏழு செவன் ஏழு. முதல் சொல் ஹனி தேன், இரண்டாவது சொல் காக் சேவல், மூன்றாவது சொல் பஸ் பேருந்து, நான்காவது சொல் செவன் ஏழு. ஐந்தாவது சொல் பார்த்தீங்கன்னா கோகனட். ஐந்தாவது சொல் கோகனட். கோகனட்னா தேங்காய். தே இங் கா இ தேங்காய். கோகனட்னா தேங்காய். இப்போது ஏ வரிசை எழுத்தில் நமக்கு உயிரெழுத்தான என்னது? ஏ வந்திருக்கு. அடுத்து கோகனட்டில் என்னது? தே வந்திருக்கா. இப்போது மொத்தம் எத்தனை சொற்கள் பார்த்துருக்கோம்? ஹனி, காக், பஸ், செவன், கோகனட். ஏ வரிசை எழுத்துக்காலான என்னது? கே ஏ சேல சொற்கள் நேரம், மேளம், வேலி, வேடம். நான்கு சொற்கள் பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் தமிழில் எழுதுகளை எத்தனை சொற்கள் பார்த்துருக்கோம்? ஐந்து சொற்கள் பார்த்துருக்கோம். முதல் சொல் ஹனி. ஹனின் என்னன்னு சொன்னேன்? தேன், தே இன் தேன். ரெண்டாவது சொல் காக். காக்னா
சேவல். சே சே என்று எழுத்தானது நீட்டி ஒலிக்கணும். சே வ இல் சேவல். சே வ இல் சேவல். அடுத்தது பஸ். பஸ்னா என்ன சொன்ன? பேருந்து. பே ரு இன் து பேருந்து. அடுத்த சொல் செவன். ஏழு. ஏ நெடில் எழுத்து பாருங்க, ஏ ழு ஏழு. அடுத்து கோகனட். கோகனட்னா என்ன சொன்ன? தேங்காய். தே இன் கா ஐ தேங்காய். இந்த சொற்களையும் தமிழ் எழுதுகம் அழகாக வரிசையாக உங்களுடைய புத்தகத்தில் நோட்டு புத்தகத்தில் எழுதிக்கோங்க. நன்றி மாணவர்களே. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.